வேலை வேலைக்கு தண்டை சுடுத்துன்னு ஊரை சுத்திட்டு அலையிறான். ஒரு வேற வீட்டுக்கு போறது கிடையாது. இவனுக்கு திருஷ்டி ஒரு கேடா. துப்புடா நகர்ந்து உக்காரு. ஏண்டா டேய், ரேஷன் கடைக்கு போய் ரேஷன் கூட வாங்கிட்டு வரக்கூடாது. அது கூட நான் தான் செய்யணுமா? அந்த வெயில போய் ஒரு மணி நேரம் கியூல யாரு நிப்பா? நீயே போயிட்டு வா. வெயில் நின்னா கரைஞ்சா போயிடுவ? பெரிய கலெக்டர் புள்ள, சாதாரண வாட்ச்மேன் புள்ள தானடா நீ. சரி விடுங்க, ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு பெத்து வச்சிருக்கோம். அவன் ஏன் வெயில போய் சொல்றீங்க? நீங்க தான் ஒரு நேரம் போயிட்டு வாங்களேன். நீ எப்படியே செல்லம் கொடுத்து கொடுத்தா அவனை கெடுத்து வச்சிருக்க? அவன் என்ன சின்ன பிள்ளையா, தடி மாடு மாதிரி வளர்ந்துருக்கான். அவனுக்கு என்ன திருஷ்டி வேண்டி இருக்கு? இத பாருங்க, அவன் என்னதான் பெரியவனா வளர்ந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் பச்சை குழந்தைதான். அதாவது குழந்தை குட்டி இல்லாத வீடு இந்த ஏரியாவில 7-8 இருக்கு. நம்ம குழந்தை ரோட்ல குறுக்கு மறுக்கமா போகும்போது அவங்க எப்படி எல்லாம் விரிச்சு பாக்குறாங்க தெரியுங்களா? அதுக்காக தாங்க நான் திருஷ்டி சுத்தி போட்டேன். பள்ளி மாமா உனக்காக 5 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். புச்சி அடாடாடா, என் பழனி ராசா, உனக்கு தான் குழந்தை மேல எவ்வளவு ஆசை. 5 நிமிஷம் இதை பார்க்கட்டும், உனக்கு தூக்கமே வராது போல் இருக்கேன். ஒரு முக்கியமான விஷயம், கொஞ்சம் உப்பும் ஒரு 4-5 வரமுழுக்க எடுத்துட்டு வாங்க. எதுக்கு ராசா? விஷயம் எனக்கு, நீ எடுத்துட்டு வர சொல்றேன். கொண்டாரு ராசா. என் புச்சி கண்ணு, என் சோமி கண்ணு, என் ராஜாதி ராஜா. டிங் டிங் டிரு டிரு டிங் டிங். குழந்தை இப்பதான் சாப்பிடுதுங்களா? ஆமா. நீங்க? நான் காலையில சாப்பிட்டேன். இந்தாப்பா. கொஞ்சம் குழந்தைய அப்படியே மடியில் உட்கார வச்சுட்டு கிழக்க பார்த்த மாதிரி உட்காருங்க. திரும்புங்க. எதுக்கு உட்காருங்க சொல்றேன்? பழனிசாமி சொன்னா ஏதாச்சும் அர்த்தம் இருக்கு. திரும்பி உட்காருடி. மூணு தடவை துப்புங்க. ஏன் தம்பி? திருஷ்டி குழந்தைக்கு தானே? ரெண்டு குழந்தைக்கும் சேர்த்து தான். ஓஹோ, துப்புமா துப்பு. நீ துப்புமா? அதான் பேர் சுத்து போயிடுச்ச. சரி சரி, இந்தாங்க இத கொண்டு போய் அடுப்புல போட்டு வாங்க. சரி. அடாடாடா, நீ சொன்ன மாதிரி என் குழந்தை மேல எத்தனை பேர் கண்டுபட்டிருக்கோமோ, பட்டாசு மாதிரி படபடன்னு போறீட்டுப்பா. அதாவதுங்க, குழந்தை குட்டி இல்லாத வீடு இந்த ஏரியால 7-8 இருக்கு. நம்ம குழந்தை ரோட்ல குறுக்க மறுக்க விளையாடும் போது அவங்க எல்லாம் எப்படி எல்லாம் விரிச்சு பாக்குறாங்க தெரியுங்களா? அதனாலதான் நான் திருஷ்டி சுத்தி போட்டேன். அம்மா, நேரமாச்சு, நான் ரேஷன் கடைக்கு போன, கொஞ்சம் காடை கொடு. சரிம்மா. காடுக்குள்ளேயே பணம் இருக்கு, போயிட்டு சீக்கிரமா வந்துரு. ஏண்டி ரேஷன் கடை தெரியாதானே, எப்படி போவேன்? 4 பேர்கிட்ட விசாரிச்சா போச்சு. என்னங்க இது? நான் ஒரு திருக்கு எதுக்கு 4 பேர்கிட்ட விசாரிக்கணும்? நானே உங்க பொண்ணு கூட போய் ரேஷன் கடையை நானே காட்டி, நானே ரேஷன் வாங்கி கொடுத்து கூட இருந்து நான் கூட்டு வரேன். பின்ன என்னடி தம்பி, வந்து பேச துணையா இருக்கும், போயிட்டு சீக்கிரமா வந்துரு. போயிட்டு வரேங்க. வாங்க போலாம். ஜாகிரதப்பா. சரிங்க, பத்திரமா நான் கூட்டு வந்துறேன். பாடி போ. வாங்க பத்திரமா வாங்க. பாத்து ஏன் சார்? என்ன? ஒண்ணு இல்லைங்க, ஏதோ மறந்து வச்சிட்டோம் போலக்கு. பை கார்டு எல்லாம் இருக்கு, கார்டுக்குள்ள பணம் இருக்கு, வேற என்ன? எல்லாம் சரியா இருக்குங்க, நம்ம புறப்படலாம். ரேஷன் ரேஷன் வாங்க போறேன். நடக்கட்டும் நடக்கட்டும். எங்க அம்மா வெயில்ல கிளம்பிட்டேன் ரேஷன் வாங்கறதுக்கு. தாத்தா எனக்கு கடை தெரியாது, அதான் இவரை கூட்டிட்டு போறேன். ஓஹோ, ஏமே அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் வாங்கிட்டு வர்றத விட நீயே வாங்கிட்டு வந்துடலாமே. கரெக்ட் சார், நான் கூட அதான் நினைச்சேன். அப்புறம் இவங்க ஏதோ ஊர் சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுறாங்க போல இருக்கு. அதான். நோ 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 நோ, ஊர் சுத்தி பாக்குறதுல அந்த மாதிரி சம்மர் டைம்ல கிளம்ப கூடாது. ஈவினிங் டைம்ல தான் கிளம்பணும். பாய், யூ டூ ஒன் திங். இந்த வேலையை நீயே சேர்ந்து பெற்றேன்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? நானும் அதே தான் சார் நினைக்கிறேன். கரெக்ட. தேங்க் யூ தேங்க் யூ. ஓகே, கம் ஆன் கம் ஆன், வாமா கம் ஆன். நம்ம வீட்டுக்கு ரேஷன் வாங்க சொன்னதுக்கு மாட்டேன்னு சொல்லிட்டமே, இப்ப அடுத்தவங்க வீட்டுக்கு ரேஷன் வாங்குறத பார்த்தா அப்பன் தோட உரிச்சிருவானே.
என்னடா பண்ணிட்டு இருக்க? சும்மாதான். சும்மா என்ன நடுவீதியில் நிக்கிறது? சும்மாதான். வீட்டுக்கு போடா. நீங்க போங்கப்பா, அப்புறமா. நீ வீட்டுக்கு போ. நீங்க போங்கப்பா, அப்புறமா பின்னாடி போய்க்கிறேன். சொல்லிட்டே இருக்கேன்ல, போடா. இப்ப என்ன அண்ணாமத்தா கிடைச்ச பொருள் தானப்பா? எல்லாரும் பாத்திருக்கீங்கல்ல, ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பங்கு வேணும். அவ்வளவுதானே, எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சுக்குவான். எங்க பையடு எடுப்பா, கையில தள்ளி போட. என் பையன் என்ன பாத்திருக்கான், அவனுக்கு ஒரு பங்கு போட. போடுப்பா, இன்னொரு கையை போட. நான் என்ன பாத்திருக்கேன், எனக்கு ஒரு பங்கு போட. உன்னால ஒரு கிலோ அரிசி எனக்கு லாபம், வீட்டுக்கு வந்து சேரு. என்ன பழனிசாமி, ஒரே சோக கீதமா நின்றுகிட்டு இருக்கீங்க? ஒரு 25 ரூபா பணம் இருக்கா? பணமா? எதுக்கு? அரிசி வாங்கிட்டு வந்தேன், எல்லாம் போச்சு, எல்லாம் பிரிச்சுட்டாங்க. அரிசி போயிடுச்சா? 25 ரூபா கொடுக்குறியா? தர்றேன், விஷயத்த சொல்லுங்க. வா சொல்றேன் வா. டேய் டாமி, உனக்கு இந்த பிஸ்கட் மட்டும் இல்ல, கிரீம் பிஸ்கட் வேணாலே 25 ரூபாய்க்கு வாங்கி தரேன். ஆனா நான் சொல்ற வேலையை மட்டும் கரெக்டா நீ செய்யணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணாடி போட்ட ஒரு இந்தி பண்டிட் நம்ம வீட்டுக்கு வருவான். 1/2 கிலோ கறி எடுக்கிற அளவுக்கு 4 கடி கிடைச்சிடணும். நீ கடிக்கிற கடியில அவன் கதைகிட்ட என்ன சொல்ல தெரியுமா? ஐயோ ராஜேந்திரா, ஐயோ ஐயோ ராஜேந்திரா, ராஜேந்திரா, ஐயோ 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 ராஜேந்திரா, ஐயோ 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 ராஜேந்திரா, ஐயோ ஐயோ. என்னாச்சு சார், என்னாச்சு? இனிமே டியூஷனப்பா, நாளை நீ வீட்டுக்கு வந்துருப்பா. இனிமே அது பக்கமே வர மாட்டேன், 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 இனிமே அது பக்கமே வர மாட்டேன். நான் சொல்றதை கவனமா கேட்டுட்டியாடா? அவன் வரானான்னு பாக்குறேன். கரெக்ட், இதா ராஜேந்திர வீடு. டேய் டாமி, கண்ணாடிக்காரன் வந்துட்டான், நீ கடிக்கிற கடில அவன் வீட்டு பக்கமே வரக்கூடாது. என்ன போடா, சீக்கிரம் போ, போ சீக்கிரம் போ, போ போ. நாய்க்கும் எனக்கும் ஒரு பிணைப்பு உண்டு, அதனால் தான் எங்கு சென்றாலும் கிராஜாக்கோடு செல்கிறேன். ராஜேந்திரா, பழகிற விஷயத்துல நான் சாந்த சொரூபி, ஆனா பாட விஷயத்துல எதிர்மறையா இருப்பேன். இதனை புரிஞ்சுக்கணும். ஓகே சார், எனக்கு படிப்பு தான் சார் முக்கியம். சொந்த மருமகனா நினைச்சு என்ன எப்படி வேணாலும் நடத்துங்க சார். ஓகே, பாக்கா பேட்டா இது பாடத்துண்ட பெயர். நான் படிப்பேன், நீ பின்னா சொல்லிட்டு வரணும். ஓகே. ஏ காவுமே ஏ கிசான் போதும் பாட்டி. காலையில காலேஜுக்கு போன பிள்ளை சாயங்காலம் ஆச்சு, வளர்ற பிள்ளை இல்ல, வயிறு பொக்குன்னு போயிடும். சாப்பிடு கண்ணா, சாப்பிடு. ஏ காவுமே ஏ கிசான் ஏ காவுமே ஏ கிசான் ரக தாத்தா ரகு தாத்தா ரகு தாத்தா இல்லப்பா ரக ரக. சும்மா இரு, குழந்தை சாப்பிடுது இல்ல. ஏ காவுமே ஏ கிசான் ரக தாத்தா சொல்லுப்பா. ஏ காவுமே ஏ, உனக்கு ஒரு தரம் என்ன அறிவில்ல, குழந்தை சாப்பிடுது. சாப்பிடு ராஜேந்திரா, சாப்பிடு. பாடம் முக்கியம் இல்ல, லட்டு தான் முக்கியம். உங்க பாட்டி சொல்றாங்கல்ல, சாப்பிடு. ஏன் பாட்டி, பாடம் முடிஞ்சது இப்ப நான் ஊட்டி விடக்கூடாதா? ஏ, நான் ஊட்டி விட்டதுக்கு அப்புறம் பாடம் சொல்லி கொடுக்கப்படாதா? ஏன்பா ராஜேந்திரா, இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கே, உங்க பாட்டி கெடு சொல்லக்கூடாது. பாட்டி, வாத்தியாருக்கு ஒரு லட்டு கொடு பாட்டி. ஏ, வரும்போதே வீட்டுல தின்னிட்டு தான் வந்திருப்பா. ஏண்டாப்பா அப்படித்தானே? காலெல்லாம் வலிக்குதா? காலெல்லாம் வலிக்குது பாட்டி. சொல்லுங்க சார். ஏ காவுமே ஏ காவுமே
ஏ கிசாம் ஏ கிசாம் ரகதாதா. அண்ணே அண்ணா வந்துட்டானே, என்னீங்கண்ணே வந்துட்டானா? ஆமாண்ணே, இந்தாண்ணே நான் பேசுற மாதிரி ஆளுக்கு 20 ரூபா, மொத்தம் 60 ரூபா இருக்குது. இதுல ஒண்ணு கவலைப்படாதீங்க, அவன் கைய கால ஒடிச்சு துணியெல்லாம் அவுத்து ரோட்ல ஓட வைக்கிறான் பாரு. ஐயோ தயவு செஞ்சு அப்படி மட்டும் செஞ்சிடாதீங்க, நான் சொல்ல விட செஞ்சீங்கன்னா போதும். அந்த ஆள் வரவோ தடுத்து நிறுத்தி ஏதாச்சும் ஒன்பது பேசி சண்டைக்கு எழுத்து, ஒரே ஒரு அரமட்டீங்கன்னா போதும். உடனே நான் அங்க வருவேன், உங்களை அடிக்கிற மாதிரி அடிப்பேன், நீங்க ஓடி போயிடணும். அது மட்டும் செஞ்சீங்கன்னா போதும். உயிரை விட்டால் விடுவோமே தவிர ஓடுற பழக்கம் மட்டும் கிடையாது, நடந்துதான் போவான், கையை மட்டும் நீட்டாது. எப்படியாவது கொஞ்சம் பயந்த மாதிரி நடிச்சீங்கன்னா அது போதும். போங்க போங்க, அந்த ஆள் வந்துட்டாரு, சீக்கிரம் போங்க. வாங்க போச்சு. Come on, come on, come on, get up, get up. நான் யார் தெரியுமாட? காமா பைல்வான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவருக்கு ஒரே சிஷியன் சோமா பைல்வான். அந்த சோமா பைல்வான் சாட்சாத் நான் தான். நீ என்னடா கேட்ட? நான் ஒண்ணுமே கேட்கல. பீ கேர்ஃபுல்.